அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கம். தமிழ் தேசியமும் தந்தை பெரியாரும் என்கின்ற தலைப்பு உண்மையில் ஒரு வில்லங்கமான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொருளற்று, இன்னும் சொன்னால் அதனுடைய உண்மையான சித்தாந்தங்களை உணராமல், அதற்கான எந்த அர்ப்பணிப்பு உணர்வுகளும் இல்லாமல், அதற்கான தத்துவார்த்த பின்புலங்கள் எதுவும் தெரியாமல் பல்வேறு சிந்தனையற்ற மனிதர்களின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை இருக்குமானால் அதற்கு பெயர்தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தை திராவிட இயக்கம் என்கின்ற சொல்லுக்குள் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தை தந்தை பெரியார் என்கின்ற வார்த்தைக்குள் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறது. தமிழ் தேசியத்தினுடைய பிதாமகர்கள் என்று இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கின்ற பழைய ராஜராஜ சோழன்கள், பழைய பழவேட்டரையர்கள் தங்களின் இழந்த ஜமீன்களை மீண்டும் மீட்பதற்காக இத்து போன தங்களுடைய ஜரி குல்லாக்களோடு எத்தனை மேடை நாடகங்கள் போட்டாலும் தமிழ் தேசியத்தினுடைய இயக்கம் என்பதை மீட்டெடுக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 1900 தொடக்க காலத்தில் தமிழ் தேசிய இயக்கம் என்பது தொடங்கப்பட்டுவிட்டது. அதற்கு திராவிட இயக்கம் என்பதுதான். பெரியாரினுடைய எழுத்துக்களை, பெரியாரினுடைய பேச்சுக்களை, பெரியார் நடத்திய பத்திரிகையை, பெரியாரினுடைய கட்டுரைகளை உண்மையில் கல் இருந்தவன் படித்திருப்பானேயானால் அவனுக்கு தெரியும் தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் ஒரே பொருள் தருகின்ற இரு வேறு வார்த்தைகள் என்பதுதான். பெரியார் அவருடைய தொடக்க காலத்தில் எழுதிய அனைத்து கட்டுரைகளிலும் திராவிட என்று எழுதினால் ஒரு அடைப்புக்குறியில் தமிழ என்று எழுதுவார். ஒரு கட்டுரையில் தமிழ என்று எழுதினால் அதனுடைய அடுத்த அடைப்புக்குறியில் திராவிட என்று எழுதுவார். அப்படியானால் தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் ஒரே பொருளில் அவரால் சொல்லப்பட்டது என்று இந்த அரிய பிரசங்கிகள் சொல்வார்களே. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தமிழ் வரலாற்றினுடைய மிகப்பெரிய அறிஞன் என்று நாம் இன்றளவும் கொண்டாடக்கூடிய, இன்னும் 100 ஆண்டுகளானாலும் இப்படி ஒரு தமிழறிஞன் பிறந்து வர முடியாது என்கின்ற பெருமை ஒரு தமிழறிஞருக்கு இருக்குமானால் அது மொழியாயிரு தேவனேய பாவாணர் அவர்கள். பாவாணரினுடைய கருத்தும் அதுதான், தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் ஒரு சொல் ஒரு பொருள் தரக்கூடிய இருவேறு சொற்கள் என்பதுதான். பெரியாரை படிக்காதவர்கள், நீங்கள் பெரியாரை கூட படிக்க வேண்டாம். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுபவர்கள் முதலில் மொழியாயிரு தேவனேய பாவாணரினுடைய திராவிட தாய் என்கின்ற நூலையும், அவருடைய ஒப்பியல் மொழி நூல் என்கின்ற நூலையும், இரண்டு புத்தகங்களை படித்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தமிழ் தேசியம் பேசுங்கள். பாவாணர் சொல்வது என்பது, இக்கால மொழியியலும் அரசியலும் இக்கால மொழியியலும் அரசியலும் பற்றி தமிழும் அதனின்று திரிந்த திராவிடமும் வேறு பிரித்து நிற்பினும், இன்னைக்கு தமிழ் வேற அல்லது திராவிடம் வேற என்று சொல்லப்படுகின்றதாக இருந்தாலும், பழங்காலத்தில் திராவிடம் என்றதெல்லாம் தமிழே. திராவிடம் என்று திரிந்தது தமிழ் என்னும் சொல்லே. இது ஒப்பியல் மொழி நூல் என்கின்ற நூலில் 15வது பக்கத்தில் எழுதியவர் தந்தை பெரியார் அல்ல, பாவாணர் தான் எழுதியிருக்கிறார். தமிழ் என்பதுதான் தமிழம் என்றும் திரமிழ என்றும் திரவிட என்றும் திராவிட என்றும் இறுதியில் திராவிடம் என்று உச்சரிக்கப்பட்டது என்று எழுதியவர் பாவாணர் அவர்கள்.
எனவே அவர் பெரியார் அந்த சொல்லை இன சொல்லாகவோ அல்லது மொழி சொல்லாகவோ திராவிடம் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. அதில் முதலில் நமக்கே ஒரு தெளிவு வேண்டும். திராவிட இனம் என்று பெரியார் தன்னை அழைத்துக் கொள்ளவில்லை. திராவிட மொழி கூறுகளைச் சேர்ந்த நாம் திராவிட மொழி பேசுபவர்கள் என்பதற்காகவும் சொல்லவில்லை. திராவிடம் என்பதை நான் ஒரு அரசியல் சொல்லாக பயன்படுத்துகிறேன் என்று பெரியார் எழுதியிருக்கிறார். அவர் திராவிடம் என்கின்ற வார்த்தையை தேர்ந்தெடுக்கின்ற காலகட்டத்தில் அவர் சொன்னது ஆரியம் என்பதற்கு எது எதிர் என்றால் திராவிடம். அதனால் நான் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டுகிறேன். திராவிடர் கழகம் என்று நான் பெயர் வைக்காமல் போயிருந்தால் வேறு என்ன பெயர் வைத்திருப்பேன் என்று சொன்னால் சூத்திரர் கழகம் என்று வேண்டுமானால் நான் வைத்திருப்பேன். இதுதான் தந்தை பெரியார். 1956 மொழிவாரி மாகாணம் பிரிந்த பிறகு தமிழ்நாடு சென்னை மாகாணமாக உருவாக்கிய பிறகு கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் பிரிந்த பிறகு இப்போதாவது நீங்கள் தமிழர் கழகம் என்று சொல்லக்கூடாதா என்று கேட்டபோது 1955 இறுதி காலத்தில் நவம்பர் அல்லது டிசம்பரில் அவர் எழுதிய தலையங்கத்தில் ஆரியனுக்கு திராவிடன் என்று சொன்னவுடன் எவ்வளவு கோபம் வருகிறதோ அவ்வளவு கோபம் தமிழன் என்ற வார்த்தையை சொல்லும் போது எப்போது வருமோ அப்போது நான் தமிழர் கழகம் என்று வேண்டுமானால் பெயர் சூட்ட தயாராக இருப்பேன் என்கிறார். அப்படியானால் ஒரு அரசியல் தன்னுடைய அரசியல் தத்துவத்துக்கு எந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் தேர்ந்தெடுத்து திராவிடர் கழகம் என்று பயன்படுத்தினார். இந்த நோக்கத்தை பெரியாரினுடைய நோக்கத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற மறைமலையடிகள். மறைமலையடிகள் சொன்னார் 1940 அவர் எழுதிய ஒரு கட்டுரையில் அல்லது 1948 இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தந்தை பெரியார் கூட்டிய மாநாட்டில் கலந்து கொண்ட மறைமலையடிகள் பேசும்போது சொன்னார், நான் 25-30 எழுதினேன் ஆரியத்துக்கு எதிராக, என்னை அழிப்பதற்கு ஆரியம் பல்வேறு வழிகளில் முயற்சித்தது, பல்வேறு தமிழறிஞர்களும் அந்த காரியத்தை செய்தார்கள், ஆனால் பெரியாரினுடைய இயக்கம் என்று வந்ததோ அதற்கு பிறகுதான் என்னுடைய நூல்கள் அதிகமாக விற்க ஆரம்பித்தன. என்னுடைய இயக்கத்தை, என்னுடைய புத்தகத்தை, என்னுடைய சிந்தனையை மிக அதிகமாக பரப்பியவர்கள் பெரியார் இயக்கத்தவர்களே என்று சொன்னது தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகள். மறைமலையடிகளை விட இன்று தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தமிழ் அறிஞர்களா, தமிழ் உணர்ச்சி உள்ளவர்களா, அதைவிட இவர்கள் தமிழ் பற்றாளர்களா? அதேபோல் மொழி ஞாயிறு தேவனையப்பாவாளர் தமிழ் தொண்டாற்றிய 27 பேரின் பட்டியலை இடும்போது தொல்காப்பியர் திருவள்ளுவரில் தொடங்கி 11வது ஆளாக தந்தை பெரியாரை குறிப்பிடுகிறார். தமிழ் தொண்டாற்றியவர்கள் யார் என்பதில் 27 பேரை வரிசைப்படுத்துவதில் 11வது இடம் தந்தை பெரியாருக்கு பாவாணர் தருகிறார் என்றால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுபவர்களை விட தந்தை பாவாணர் என்பவர் தந்தை பெரியாரை அறியாதவரா? அதேபோல் தமிழ்நாட்டில் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை உருவாக்கி இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் திருக்குறளை வீதிதோறும் ஊர்தோறும் திருவள்ளுவர் மன்றங்களை உருவாக்கி வளர்த்தெடுத்தவர் தமிழ் அறிஞர் இலக்குவனார் அவர்கள். இலக்குவனார் மார்க்சுக்கு ஒரு லெனின் கிடைத்ததை போல வள்ளுவருக்கு கிடைத்தவர்தான் தந்தை பெரியார் என்று சொன்னவர் இலக்குவனார். இலக்குவனாரை விட இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு தமிழ் பற்றாளர்களா? பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு இணையாக நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பெரியாரினுடைய வரிகளை மட்டும் சொல்கிறேன். யாராவது இவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய பிதாமகர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் யாராவது இந்த வார்த்தைகளை உச்சரித்திருக்கிறார்களா, அல்லது உச்சரிப்பதற்கான முதுகெலும்பாவது அந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு இருந்திருக்கிறதா என்பதை வரலாற்றினுடைய பக்கத்தில் இருந்து நாம் யோசித்தாக வேண்டும். பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏராளமான கருத்துக்களை
இந்த தமிழ் உணர்வுக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் நாட்டினுடைய விடுதலைக்கு பேசினார் என்று சொன்னால் அதை அடுக்குவதற்கான கால நேரம் என்பது இப்போது இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, 1955 பெரியார் எழுதுகிறார், தமிழ் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இந்த நாட்டிற்கு இருக்க இடமில்லாத நிலை ஏற்பட்டு விடுமானால் என்னுடைய வாழ்வு எதற்காக இருக்க வேண்டும் என்று 1955 எழுதியவர் தந்தை பெரியாரை விட தமிழ் தேசியவாதி இந்த நாட்டுக்கு இருந்திருக்க முடியுமா? தன்னை தமிழன், தன்னை இந்தியன் என்று கருதியதால் தமிழ்நாட்டையும் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்தான். தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையையும் இழந்தான் என்று 1939 பேசியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இதைவிட தமிழ் தேசியத்திற்கான கூற்று வேறு என்ன வேண்டும்? திராவிடர் கழகத்திற்கு திருக்குறள் தான் வழிகாட்டி, வேறு நூல் இல்லை என்று 1948 சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். திராவிடர்களும் எனது தலைமைக்கு வந்த பிறகு 3 முக்கிய கொள்கைகளை சொல்லி வருகிறேன். மனிதன் இழிவு நீங்க வேண்டும், எனது தமிழ்நாடு தனியாக ஆக வேண்டும், அதுவரை வகுப்புவாரி பிரதிநிதித்துவ வேண்டும், நமக்கு ஆக வேண்டியதெல்லாம் இந்த 3 கொள்கைகள் வெற்றியடைய வேண்டும் என்பதே என்று 1951 சொன்ன தந்தை பெரியாரே தமிழ் தேசியத்தினுடைய மூலவர். நாம் திராவிடன் அல்லது தமிழன் என்ற பெயரை வைத்துக் கொள்ளாமல் வேறு பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சூத்திரர் கழகம் என்றுதானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 1959 சொன்னவர். இந்தியா தமிழ் கெட்டுவிடும் என்று நான் வருத்தப்படவில்லை. இந்தியா மட்டுமல்ல, மற்றும் வேற எந்த மொழியாலும் நமது மொழி கெட்டுவிடாது. ஆனால் நான் இந்தியை எதிர்த்த காரணம், இந்தியா நமது கலாச்சாரம் அடியோடு அழிந்துவிடும். இப்போதே வடமொழி நாட்டில் புகுந்து நமது கலாச்சாரம் எவ்வளவோ கெட்டுவிட்டது, அதற்காக நாம் இந்தியை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது என்று 1948 இந்தி திணிப்பை தமிழர்களின் மீது நடந்த பண்பாட்டு படையெடுப்பாக உருவகப்படுத்தியதை போல ஒரு தமிழ் தேசிய சிந்தனை என்பது இருந்திருக்க முடியுமா? உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஆரியம் சமயத்துறையில் ஆதிக்கம் பெற்றதாலும், ஆங்கிலம் அரசியல் முதலிய துறைகளில் ஆதிக்கம் பெற்றதாலுமே தமிழர்களுக்கு இன உணர்ச்சி பலப்படவில்லை, குறைந்துவிட்டது என்று தனது இறப்புக்கு ஓராண்டுக்கு முன்பு 1972 சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார். தமிழும் ஒரு காலத்தில் உயர்ந்த மொழியாகத்தான் இருந்தது. இன்று அது வடமொழி கலப்பால் இடதுகை போல பிற்படுத்தப்பட்டு விட்டது. இந்நோய்க்கு காரணம் மதச்சார்புடையவரிடமிருந்து தமிழ் மொழி சிக்கிக் கொண்டதுதான். தமிழில் இருந்து சைவத்தையும் ஆரியத்தையும் போக்கிவிட்டால் நம்மை அறியாமலேயே நமக்கு பழந்தமிழ் கிடைத்துவிடும் என்று சொல்லி தனித்தமிழ் இயக்கத்தினுடைய சிந்தனையை தனது சிந்தனையாக சொன்னவர் தான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். நம்முடைய பண்டை திராவிட மக்களிடையே 2 பெரியார்களை குறிப்பிட வேண்டுமானால் ஆண்களில் திருவள்ளுவரையும் பெண்களில் ஔவையாரையும் தான் நாம் சிறந்த அறிவாளிகளாக சொல்ல முடியும் என்று பெரியார் ஏற்றுக்கொண்ட 2 அறிவாளிகள் திருவள்ளுவரும் ஔவையாரும் தான். மொழி உணர்ச்சி இல்லாதவர்களுக்கு நாட்டு உணர்ச்சியோ நாட்டு நினைப்போ எப்படி வரும்? நம் பிற்கால சந்ததிக்காவது சிறிது நாட்டு உணர்ச்சி ஏற்படும்படி செய்ய வேண்டுமானால் மொழி உணர்ச்சி சிறிதாவது இருந்தால்தான் முடியும். அன்றிலும் சமுதாய இன உணர்ச்சி சிறிதாவது இருக்க வேண்டுமானாலும் மொழி உணர்ச்சி இருந்தால்தான் முடியும் என்று தன்னுடைய மரணத்துக்கு ஓராண்டுக்கு முன்பு சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார். இப்படி தமிழ் தேசியத்தினுடைய அனைத்து கூறுகளுக்கும் தன்னுடைய சிந்தனையில் இடம் தந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் தேசியத்தினுடைய ஆட்களினுடைய பரப்புரையில் நம்மவர்களுக்கே ஒரு மயக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஒருவேளை பெரியார் தமிழுக்கு எதிராக இருந்தார், தமிழினத்துக்கு எதிராக இருந்தாரோ என்று
சில சில இளைஞர்களுக்கு அது போன்ற மயக்கங்கள் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் பெரியாரினுடைய தமிழ் தேசிய சிந்தனைகளை மீண்டும் நாம் புதுப்பித்து வெளியில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இது அமைந்திருக்கின்றது. தமிழ் தேசியத்தினுடைய கூறுகளை பெரியாரிடம் தமிழ் தேசிய கூறுகள் எத்தனை இருக்கிறது என்கின்றதை நான் பட்டியலிட்ட போது கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட சிந்தனைகள். தமிழரினுடைய இனப்பெருமை, தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழரின் கடந்த கால பெருமை, தமிழ் பெருமை, தமிழுக்கு முதன்மை, நாட்டின் பெயர் தமிழ்நாடுதான் என்று இருக்க வேண்டும். பெரியாரினுடைய எழுத்துக்களில் இருக்கின்ற தமிழ் தேசியத்தினுடைய கூறுகளை பட்டியலிட வேண்டுமானால் தமிழர் இனப்பெருமை, தமிழ் நாட்டு பெருமை, தமிழரினுடைய கடந்த கால பெருமை, தமிழ் பெருமை, தமிழுக்கு முதன்மை, நாட்டின் பெயர் தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு, வடமாநிலத்தவர் எதிர்ப்பு, மலையாள ஆந்திரர் கன்னடர் எதிர்ப்பு, இந்திய அரசு எதிர்ப்பு, தமிழே ஆட்சி மொழி, தமிழே பயிற்று மொழி, தமிழே வழிபாட்டு மொழி, தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழனே வாழ வேண்டும், சமஸ்கிருத எதிர்ப்பு, மார்வாடி எதிர்ப்பு, ஈழத்தமிழர் நலன், இந்தி திணிப்பு எதிர்ப்பு, மொழிவாரி மாகாண ஆதரவு, தட்சிண பிரதேச எதிர்ப்பு, வடவர் சுரண்டல் எதிர்ப்பு, திருக்குறள் பரப்புதல், தமிழ்நாட்டில் தமிழனுக்கே வேலை, தமிழ்நாட்டில் மத்திய அரசு தலையிடாமை, இது வடவருக்கான சுதந்திரம், வட இந்திய தலைவர்கள் எதிர்ப்பு, தமிழ் அறிஞரை போற்றுதல், தமிழ் தலைவர்களை அரவணைத்தல், தமிழ் இசைக்கு ஆதரவு, தமிழர் கலைக்கு ஆதரவு, தமிழ் மருத்துவம், தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்க்கை முறை, வடவர் பண்டிகைக்கு எதிர்ப்பு, வடவர் பழக்க வழக்கங்களுக்கு எதிர்ப்பு, தமிழர் விழாக்களுக்கு ஆதரவு, பொங்கல் திருநாளே தமிழர் திருநாள், பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு, பார்ப்பனிய கொள்கை எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தமிழ் தொழிலாளர் நலன், தமிழ் முதலாளிகள் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், தமிழர்களுக்குள் பிரிவினை இல்லை, சாதி எதிர்ப்பு போராட்டங்கள், தமிழர் ஒற்றுமைக்கு வலியுறுத்தல், தமிழர் என்ற சொல்லாடல், தமிழர் பூசகர், தமிழர் திருமண முறை, பெண் விடுதலை, கற்பு அனைவருக்கும் பொது, விதவையர் மறுமணம், காதல் மனம், கூட்டுறவு வாழ்வியல், தனியுடைமை எதிர்ப்பு, பொது உடைமை, இதழ்களுக்கு தமிழின் பெயர், மனு சாஸ்திர எதிர்ப்பு, பிராமணால் என்கின்ற சொல் எதிர்ப்பு, இது நேஷன் அல்ல, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, வகுப்புவாதம் எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, சுதந்திர நாள் எதிர்ப்பு, ஜனநாயகத்தின் போலித்தன்மை, நாடாளுமன்ற எதிர்ப்பு, தேர்தல் எதிர்ப்பு, தேர்தலில் பங்கெடுக்காமை, இது பணநாயகம், பார்ப்பன பத்திரிகைகள் எதிர்ப்பு, நீதிமன்றங்கள் எதிர்ப்பு, மதச்சார்புள்ள அரசு எதிர்ப்பு, கிராம சீர்திருத்தம், நாயக்கர் ஆட்சி எதிர்ப்பு, தமிழ் அல்லாத ஆட்சிக்கு எதிர்ப்பு, மலையாளிகள் வெளியேற ஆதரவு, ஆந்திரர்களை வெளியேற்ற போராட்டம், தமிழ் எழுத்து சீர்திருத்தம், இந்து பண்பாட்டு எதிர்ப்பு, சிறுபான்மையினரையும் தமிழர் ஆக்கிக் கொள்ளல், நிலப்பரப்புக்காக போராடுதல், தனி தமிழ், தமிழின் கலப்பு மொழிகள் தடுப்பு, இந்து அடையாளங்களை அழித்தல், தமிழ் இலக்கியங்களில் ஆரிய சார்பு நீக்குதல், தமிழ் இலக்கியங்களில் சமஸ்கிருத சார்பு நீக்குதல், இந்தி மொழி எதிர்ப்பு, இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள், இயக்கங்களை ஒருங்கிணைத்தல், தீண்டாமை எதிர்ப்பு, ஒடுக்கப்பட்டோர் நலன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எனப்படும் சமூக நீதி, இந்திய அரசியலமைப்பு எதிர்ப்பு, இந்திய கொடி எதிர்ப்பு, இந்திய எல்லை எதிர்ப்பு, தமிழகம் நீங்களான இந்திய எதிர்ப்பு, தமிழர் அல்லாதாரை பிரிப்பது, தமிழர் இன இழிவு நீக்கம், தமிழ்நாடு தமிழருக்கு, இப்படி 100 கருத்தாக்கங்களில் தமிழ் தேசியத்தை தன்னுடைய வாழ்நாளில் 95 வயது வரை முழங்கியவர் தலைவர் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட ஒருவரை தமிழர் என்று சொல்வதும், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் என்று சித்தரிப்பவர் யாரோ அவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழினத்துக்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். நன்றி, வணக்கம்.